தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதற்கான முதல்படி தகவல் அலுவலரிடம் எழுத்துப்பூர்வமாக அல்லது வாய்மொழியாக கோரிக்கை வைப்பதாகும். உங்களுக்கு தேவையான தகவலின் சரியான விவரங்களை குறிப்பிடுவது முக்கியம். எனவே தகவல் அதிகாரி உங்கள் கோரிக்கையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் கோரிக்கையை முன்வைக்கும் போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் நீங்கள் தகவல்களை கோரிக்கையிடுகின்றீர்கள் என்பதை குறிப்பிடவும், நீங்கள் இலங்கையின் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்தவும், பதிலுக்காக நீங்கள் விரும்பும் மொழியை குறிப்பிடவும், உங்கள் தொடர்பு தகவலை வழங்கவும் முடியும். உங்கள் கோரிக்கையின் நகலை நீங்கள் தாக்கல் செய்வதற்கான ஆதாரமாக வைத்திருப்பது முக்கியம். மேலும் கடிதத்தை நீங்கள் அஞ்சல் மூலம் அனுப்பினால் அதை பதிவு செய்யவும் வேண்டும். உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றியதும் உங்கள் கோரிக்கையின் எழுத்துப்பூர்வ ஒப்புதலை பார்க்கவும். உங்கள் கோரிக்கையை பின்தொடர்வதும் உங்களுக்கு தேவையான தகவலை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தகவல் அதிகாரி எடுத்துக்கொள்வதை உறுதி செய்வதும் முக்கியம்.